வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் டூ எக்ஸாமில் கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியராக மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மந்தோட பார்ட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கூடவே சமச்சீர் புக்கிலேருந்து டைரெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு அஞ்சு ஜிகே கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவது ஜிமெக்ஸ். இஸ் த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் எக்ஸைஸ் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூ கண்ட்ரி? ஜிமெக்ஸ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு பயிற்சி ஆகும். ஸோ இது வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ், டிஃபென்ஸ் சம்மந்தமான ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் கொஸ்டின். ஸோ நம்ம வார வாரம் ஒரு ஒரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அந்தளவுக்கு மிலிட்ரி எக்ஸைஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும். பொதுவாக இந்தியாவுக்கும் மற்றொரு கண்ட்ரிக்கும் நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இந்த ஜிமெக்ஸ் அப்படிங்கிற இந்த மிலிட்ரி எக்ஸைஸ் எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் நடுவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது அது வந்து கேள்வி. ஸோ யூஎஸ்ஏ ஜப்பான் ஆப்ஷன் ஏ, இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள நடந்த ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் தான் வந்து ஜிமெக்ஸ் அப்படிங்கிற பெயரில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோமா, இல்லை இந்தியா அண்ட் ஜமைக்கா, இந்தியா அண்ட் ஜப்பான், இந்தியா அண்ட் ஜார்டன். ஸோ இது நாளில் வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ ஜே ஜே இருக்கனால வந்து ஒரு ஜப்பான் இருக்கணும், கண்டிப்பாக ஜே இருக்கனால ஜப்பான் இருக்கணும், ஐ இருக்கனால இந்தியா இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்காது, சில இடத்துல மாறலாம். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி எக்ஸைஸ்க்கும் கண்ட்ரிஸ்க்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி மிலிட்ரி எக்ஸைஸ்லாம் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அந்த சம்மந்தம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ இந்த ஜிமெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜப்பான் இந்தியா, அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சி, ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு டிஃபென்ஸ் மிலிட்ரி எக்ஸைஸ் தான் வந்து இந்த ஜிமெக்ஸ். அடுத்ததா வடகோளம். வடகோளம் இஸ் அ டைப் ஆஃப் ரைஸ் கல்டிவேட்டட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? வடகோளம் அரிசி எங்கு பயிரிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மணிப்பூர், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, சி வெஸ்ட் பெங்கால், டி அஸ்ஸாம். ரீசெண்டாகவே நியூஸில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், இது மேபி ஜிஐ டேக் வாங்கியிருக்கும், இல்லாட்டினா அந்த ரீஜனுக்கு வந்து அந்த அரிசி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபேமஸான ஸ்டேட் என்ன அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்லேயே வந்து நிறைய கேட்டுட்ருக்காங்க, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க அப்படின்னா ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேபி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த கல்ச்சர் பேஸ் பண்ணது கூட கேட்கலாம். ஸோ தமிழ்நாடு கல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டான்ஸ், இல்லாட்டி வேறு ஏதாவது ட்ரைபல் டான்ஸ் வேறு நார்த்தில் ஏதாச்சும் நியூஸில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கல்ச்சர் ஸ்பெசிஃபிக்காக இந்த கல்ச்சர் இது எந்த ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இன்னும் முக்கியமான பிளேசஸ் கேட்கலாம். ஸோ முக்கியமான பிளேசஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருக்கும், அந்த பிளேசஸ் கொடுத்து இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டுட்ருக்காங்க, எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்த வடகோளம். வடகோளம் அரிசி எங்கே பயிரிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக்டில், இந்த வாடா தாலுகா அப்படிங்கிற இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாலுகா, சரிங்களா? இதுக்கு பேரில் இருக்க மாதிரி இது ஒரு தாலுகா, தானே டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இந்த வடகோளம் அப்படிங்கிறது வாடா தாலுகா, அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில், தானே டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்க விளையக்கூடிய ஒரு ரைஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ரைஸ் தான் இந்த வடகோளம் ரைஸ். எடையூர் சில்லி இஸ் க்ரோன் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? எடையூர் மிளகாய் எங்கு விளைவிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆந்திரா, பி கேரளா, சி தெலுங்கானா, டி குஜராத். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் இந்த எடையூர் சில்லி அப்படிங்கிறது வந்து எங்கே விளைவிக்கப்படுகிறது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சுன்னா இதுக்கு ரீசெண்டாக ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து இந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடோட பார்டரும் ஷேர் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கில் ஏதாவது நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாடோட பார்டர் ஷேர் பண்ணிக்கிற அண்டை மாநிலங்களை பற்றி ஏதாவது நியூஸ் வந்தால் அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பி, கேரளாவோட கேரளாவில் தான் இந்த ஃபேமஸ் வந்து எடையூர் சில்லி அப்படிங்கிற மிளகாய் வந்து விளைவிக்கப்படுகிறது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2020 பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஜிஐ டேக், அதுவும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஜிஐ டேக் நிறையவே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீட்டில் லீஃப் கூட வந்துருச்சு, ஒரு வெற்றிலை, திருவுரு வெற்றிலை, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கேரளாவோட அசோசியேட் ஆனது தான். ஸோ இந்த எடையூர் சில்லி, அதே மாதிரி இன்னொன்று இந்த குட்டியாத்தூர் மேங்கோ, சரிங்களா, குட்டியாத்தூர் மாம்பழம், இதுவும் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. இது ரெண்டுமே வந்து கேரளா. Which bank becomes the first scheduled private bank for the collection of direct and indirect taxes? நேரடி மற்றும் மறைமுக வரிகளை வசூலிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது பட்டியலிடப்பட்ட தனியார் வங்கி எது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பேங்க்ஸ் எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்பீங்க, பேங்க்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ், ரூரல் பேங்க்ஸ், சரிங்களா, இன்னும் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து பிரிச்சிருப்பாங்க.
அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு பேங்க் நான் ஷெட்யூல்டு பேங்க்னு ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ ஆக்ட் 1949 ஆர்பிஐ ஆக்டில் பேங்கிங் ஆக்டில் ஒரு ஷெட்யூல் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஷெட்யூல் கீழே என்னெல்லாம் பேங்க் பேர்கள் வருதோ அதெல்லாம் ஷெட்யூல் பேங்க். இந்த ஷெட்யூலில் இல்லாத பேங்க்லாம் நான் ஷெட்யூல்டு பேங்க், அவ்வளோதான். ஸோ இந்த ஷெட்யூல் பேங்க் இருந்துச்சா, ஷெட்யூல்டு பேங்காக இருந்து இது இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. என்னெல்லாம் இவ்வளோ முதலீடு வேணும், இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து ரூரல் ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கணும், இவ்வளோ பேர் வந்து வேலையில் இருக்கணும், இவ்வளோ தூரம் வந்து அது வந்து கடன் வந்து அதாவது வாராக்கடன்லாம் இருக்கணும், என்பிஏலாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கிற பேங்க்ஸ் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இந்த மாதிரி ஷெட்யூல்டு பேங்க்ஸ்க்கு வந்து நிறைய ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்கு. ஸோ ஆர்பிஐலேருந்து நிறைய கடன் உதவிகள் கிடைக்கும், ஸோ நிறையா அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் வந்து, இந்த மாதிரி நிறைய சலுகைகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலேயே முதல் தடவை ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு தனியார் வங்கி சரிங்களா ப்ரைவேட் பேங்க்குக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. என்ன பவர் அப்படின்னா வந்து அவங்க வரியை வந்து மக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் என்ன வரி, நேர்முக வரி மறைமுக வரி ரெண்டு வரியுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் பேங்க் என்ன. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசி பேங்க் இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கு, அதுவும் நாலுமே ஷெட்யூல்டு பேங்க்கும் கூட ஓகேங்களா, ஷெட்யூல்டு பேங்க்கும் கூட. ஸோ இந்த நாலு பேங்க்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூனியன் பேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது ப்ரைவேட் பேங்க் தான், ஆனால் அது வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ல வரும். இல்லை செக் பண்ணிக்கலாம், மேபி யூனியன் பேங்க் ஷெட்யூல் பேங்க்ல வரும், செக் பண்ணிக்கலாம். ஸோ சில ப்ரைவேட் பேங்க் வந்து நான் ஷெட்யூல் பேங்க்லேயே வரும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் மஹிந்திரா. ஸோ சி இது வந்து டேரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொட்டாக் மஹிந்திரா பேங்க்குக்கு தான் வந்து முதல் தடவையாக வந்து பவர் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே கலெக்ட் பண்ணக்கூடிய பவர். அடுத்தது அந்த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 2021 வாஸ் அவார்டட் டு, 2021 ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோபல் ப்ரைஸ், நோபல் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் நியூஸில் வருது, வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டகரியில் அந்த நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ எது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, பீஸுக்கு கொடுப்பாங்க, லிட்ரேச்சர் கொடுப்பாங்க, எக்கனாமிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது சரிங்களா. அஞ்சு கேட்டகரிக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, கெமிஸ்ட்ரி சயின்ஸுக்கு கொடுக்குறாங்க, ஃபிசிக்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிசியில் எப்படினாலும் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் கேட்கலாம். ஸோ இது ஏதாவது படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வச்சு எழுதிடலாம். ஸோ நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சருக்கு அந்த மாதிரி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரசாக் குர்னா அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த இந்த வருஷத்துக்கான 2021 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அவர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு லைன் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, மேபி அதை கூட ஒரு குவெஸ்டினாக வந்து கேட்கலாம். ஸோ அப்துல் ரசாக் குருனாக்கு வந்து அவர் வந்து இந்த காலனியலிசம் பற்றி சரிங்களா, காலனி ஆட்சிகள் காலனி முறைகள் பற்றியும், இந்த ரெஃப்யூஜிகள்ஸ் இடம்பெயர்ந்து வராங்க இல்லையா அகதிகள், ஸோ அகதிகளோட அவங்களோட வாழ்க்கை கல்ச்சர்ஸ் அவங்க எப்படியெல்லாம் அந்த அந்த கதை அதை வந்து ஆராய்ஞ்சு, அதுவும் மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸில் சரிங்களா அரபு கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து ஆராய்ந்து அவர் வந்து ஒரு ஒரு இலக்கியம் வந்து எழுதியிருக்காரு. அதனால தான் அப்துல் ரசாக் குர்னாக்கு வந்து இந்த நோபல் பீஸ் ப்ரைஸின் நோபல் ப்ரைஸின் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு லைனில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி இதை வந்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன்டு த காட்டன் ஃபோர் குரூப், கீழ்கண்டவற்றுள் காட்டன் ஃபோர் என்ற குழுமத்தினை சாராத நாடு எது. ஸோ காட்டன் ஃபோர் அப்படின்னு ஒரு நாலு கண்ட்ரிஸ் இருக்கு சரிங்களா, நாலு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். இது வந்து ஒரு ஒரு ஃபார்மல் குரூப்பிங் கிடையாது, ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங், நியூஸில் வந்துச்சு. ஸோ இந்த காட்டன் ஃபோர் குரூப் எதுக்கு அப்படின்னா இந்த நாலு அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் மெயினாக வந்து எங்கே கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஆப்ரிக்காவில் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. மெயினாக அவங்களோட எக்கனாமி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா காட்டனை டிபெண்ட் பண்ணி தான், பருத்தி சரிங்களா, பருத்தியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்தியா பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினா காட்டனை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. நம்மளும் காலனி ஆட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம் இந்தியா பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸும் காட்டன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் காட்டன் ஃபோர் குரூப்னு சொல்லிட்டு ஆப்ரிக்காவில் ஒரு நாலு கண்ட்ரிஸ் சேர்ந்த குரூப் தான் இந்த காட்டன் ஃபோர் குரூப். இது ப்ரிடாமினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நியூஸில் வந்திருக்கு. அப்போ இந்த காட்டன் ஃபோர் குரூப் அந்த நாலு கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பெனின், இந்தியா, மாலி, சாத். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்க ஒரு மூணு கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காட்டன் ஃபோரில் வந்து இருக்க கண்ட்ரிஸ், ஒரே ஒரு கண்ட்ரிஸ் மட்டும் ஆப்ஷனில் இல்லை, ஒரு கண்ட்ரிஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கு, அந்த கண்ட்ரி என்னென்னா பி. ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர், இல்லாதது காட்டன் ஃபோரில் இல்லாதது. ஸோ காட்டன் ஃபோரில் உள்ளது என்ன, பெனின் இது ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரி, மாலி ஆப்ரிக்கன் கண்ட்ரி, சத் இந்த நாலு கண்ட்ரி, இது கூட வந்து புர்கினோ ஃபாசோ.
புர்கினோ ஃபாசா இது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி. ஸோ இந்த நாலு கண்ட்ரிஸ் தான் வந்து காட்டன் ஃபோர் குரூப்பில் வந்து இருக்குது. Which date would be celebrated as the World Tamils Day? உலக தமிழர் தினமாக கொண்டாடப்பட உள்ள தேதி எது? இது வந்து டைரக்டாக வந்து ஒரு ஃபேக்சுவல் குவஸ்டின்ஸ், கேட்குறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில், டேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக, டேட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ நவம்பர் 1, ஜூன் 3, ஜான்வரி 12, ஏப்ரல் 14. ஸோ இந்த நாளில் எந்த தேதியை வந்து நம்ம வந்து வேர்ல்டு தமிழ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட உள்ளோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 12, ஜான்வரி 12 தான் வந்து நம்ம வந்து வேர்ல்டு தமிழ் டே அப்படின்னு கொண்டாடப்பட உள்ளோம். ஸோ அந்த அந்த அதை முன்னிட்டு வந்து ஒரு 20 கோடி வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸ்கீம்ஸுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஹூ ஹாஸ் கன்ஃபர்ட் த டைட்டில் கவிஞானி? கவிஞானி என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யுகபாரதி, ஆப்ஷன் பி பிறைசூதன், ஆப்ஷன் சி பழனி பாரதி, ஆப்ஷன் டி புலமை பித்தன். ஸோ இந்த நாலு பேர்த்துல யாருக்கு கவிஞானி அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்சுவல் ஓரியன்டான கொஸ்டின். பிறைசூதன் அப்படிங்கிறவருக்கு வந்து கவிஞானி அப்படிங்கிற பட்டம் வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்துருக்கு. தி எக்ஸைஸ் அஜய் வாரியர், சரிங்களா, அஜய வாரியர், அஜய் வெரி வாரியர் இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸைஸ் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி? அஜயா வாரியர் என்ற பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியாகும்? இன்னொரு மிலிட்ரி எக்ஸைஸ், நம்ம ஸ்டார்டிங்காக வந்து ஜிமக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸைஸும் பார்த்தோம், இந்த அஜயா வாரியர். ஸோ இந்த இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக பேர்லேருந்து வந்து கண்டுபிடிக்க முடியாது, என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஆப்ஷனில் வந்து எல்லாத்துலேயும் இந்தியா இருக்கனால இந்தியா வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா, கரெக்ட் தான். இப்போ அஜய் வாரியர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கும் உண்டான ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ். ஸோ இது என்ன இன்னொரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே. ஸோ இந்தியா அண்ட் யூகேக்கு உள்ளான ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸைஸ்க்கான பெயர் தான் வந்து எக்ஸைஸ் அஜய் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது அடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து பத்துக்காமா இஸ் அ டைப் ஆஃப் ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? பத்துக்கம்மா திருவிழாவானது எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கல்ச்சர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஷின். ஸோ ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், நிறைய பேங்கிங் எக்ஸாம்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், ஈவன் யூபிஎஸ்சிஸில் கூட அந்த பத்துக்கம்மா ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பூ திருவிழா, சரிங்களா, ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல், பூ திருவிழா, பூக்களெல்லாம் வச்சு கொண்டாடப்படுகிற கூட ஒரு திருவிழா. எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நிறைய கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின், எந்த ஸ்டேட் அப்படின்னா தெலுங்கானா, சரிங்களா. தெலுங்கானாவில் தான் இந்த பத்துக்காமா ஃப்ளோரல் ஃபெஸ்டிவலை வந்து வருஷ வருஷம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ பத்துக்காமா இஸ் டைப் ஆஃப் ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தெலுங்கானா. தெலுங்கானாவில் கொண்டாடப்படுற ஒரு ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோரல் பூத்திருவிழா, ஸோ அதையும் வந்து கூடவே ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானாலையும் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்லையும் கொண்டாடுறாங்க, ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ பத்துக்காமா அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்னா தெலுங்கானா தான். ஸோ சம் பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்லையும் இது வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஆப்ஷனில் ஆந்திர பிரதேசம் இருக்குது, மேபி தெலுங்கானா இல்லை அப்படின்னா இது ஆப்ஷனாக வரும், சரிங்களா. ஆனால் மேக்ஸிமமாக வந்து தெலுங்கானா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். த ரைட் டு எ கிளீன் என்விரான்மெண்ட் விச் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சம்மிட்? தூய்மையான சுற்றுச்சூழலுக்கான ஒரு உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலுக்கான ஒரு உரிமை என்பது முதலில் எப்போது தோன்றியது? ஸோ இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் சம்மந்தமான ஒரு கொஷின். ஸோ நிறைய சம்மிட்ஸ் வந்து வருஷ வருஷம் நடக்கும், சரிங்களா, நிறைய கூட்டுத்தொடர், நிறையா ப்ரொமுல்கேஷன்ஸ், அதாவது பிரகடனம், இந்த மாதிரிலாம் வந்து அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்விரான்மெண்டல் சம்மந்தமாக, சுற்றுச்சூழல் சம்மந்தமாக. ரொம்ப பாரிஸான அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட், ரொம்ப ஃபேமஸான அக்ரிமெண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015. ஸோ இந்த மாதிரி நிறையா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்விரான்மெண்டல் சம்மந்தமாக இங்கெல்லாம் கவர் ஆகுது, எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1972 ஸ்டாக்ஹோம்ல நடந்த ஒரு பிரகடனம், டிக்ளரேஷன், ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன், இது வந்து ஒரு ஊர் பேர். ஸோ 1972 ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன்ல இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை 1992 நடந்த எர்த் சம்மிட், எர்த் மாநாடு, அதில் வந்து இதை வந்து சொல்லியிருந்தாங்களா, டிஃபைன் பண்ணியிருந்தாங்களா, விவரிச்சிருந்தாங்களா, இல்லை 2002 நடந்த ஒரு எர்த் சம்மிட், சரிங்களா, 92 நடந்த எர்த், 2002 நடந்த எர்த் சம்மிட், 2012 நடந்த எர்த் சம்மிட். ஸோ இது நாலில் எப்போ இந்த ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1972 ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன்ல தான் முதல் தடவை
ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதையும், அந்த ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை, இட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட் அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சரிங்களா, சுற்றுச்சூழல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, சரிங்களா. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 10 வருஷமாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போகணும், இந்தியா போகணும், உலக நாடுகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்லையும் வரும், சரிங்களா, நிறைய இடத்துல இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வரும். இப்போ என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேர்மை எதில் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ஒரு கமிஷன், அந்த கமிஷனில் தான் முதல் தடவை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, காயின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த சம்மிட், அந்த கமிஷன் பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததா, டாக்டர் அப்துல் காதிர் கான் இஸ் ரிகார்டட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் விச் ஆஃப் த கண்ட்ரிஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதாவது டாக்டர் அப்துல் காதிர் கான் எந்த நாட்டினுடைய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என கருதப்படுகிறார். ஆப்ஷன் ஏ ஈரான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சரிங்களா. இந்த 4 கண்ட்ரீஸில் டாக்டர் அப்துல் காதிர் கான் வந்து ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம், எந்த கண்ட்ரியோட ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் நாட்டுடைய இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம், இந்த அணு இருக்கு இல்லையா, இதோட தந்தை அப்படின்னு இவரை தான் சொல்கிறாங்க. யார் அப்படின்னா அப்துல் காதிர் கான் தான் வந்து சொல்கிறாங்க. பாகிஸ்தான் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான்ஸ், இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான்ஸ் அட்டாமிக் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம், சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து சமச்சீர் புக்குலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5G க்வெஸ்சனாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தி அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ், பூமியின் மேற்பரப்பில் பிரதிபலிக்கும் சூரிய கதிர்வீச்சின் அளவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்சுவல் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா. ஜியாகிரபிலேருந்து டைரெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் ஏ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், நிலப்பரப்பு கதிர்வீச்சு. ஆப்ஷன் பி அல்பிடோ, தமிழ்லேயும் இதுக்கான பெயர் வந்து அல்பிடோ தான். சி இன்சுலேஷன், சரிங்களா, இன்சுலேஷன். டி சோலார் ரேடியேஷன், சூரிய கதிர்வீச்சு. ஸோ இது 4 வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன், சரிங்களா, இந்த சூரிய கதிர்வீச்சு வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டவொடனே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் படுது, பட்டவொடனே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இல்லையா, பார்ஷியலாவோ இல்லை கொஞ்சமாவோ ரிஃப்ளெக்ட் பண்ணி போகுது. இந்த ரிஃப்ளெக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, இந்த இதை இந்த மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இதோட தன்மையை பொறுத்து தான், சரிங்களா. இந்த மெட்டீரியல் வந்து என்ன என்ன மெட்டீரியல், என்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி. ஸோ இது பியூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னு வைங்க, எவ்வளோ வெளிச்சம் படுதோ அவ்வளோ வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஒயிட்டில். அதனால தான் வெயில் காலத்தில் வந்து வெள்ளை சட்டை போட்டு போகிறது நல்லது. இதே பியூர் பிளாக்காக இருந்துச்சுன்னு வைங்க, எவ்வளோ வெளிச்சம் வந்தாலும் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும், சரிங்களா, 99% அப்சர்வ் ஆயிரும். அதனால தான் வந்து வெயிலில் வந்து பிளாக் சட்டை போட்டு போகக்கூடாது, ஏன்னா அது ஹீட்டை ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ இதுக்கான தன்மை இருக்குது பார்த்தியா, இவ்வளோ தூரம் ஹீட்டை வெளியே அனுப்புது, இவ்வளோ தூரம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் கம்மியாக பண்ணுது, இதுக்கான பெயர் என்ன அப்படிங்கிறதான் க்வெஸ்சனாக கேட்டுருக்காங்க, சிம்பிள், சரிங்களா. இதுக்கான பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அல்பிடோ. ஸோ இந்த அல்பிடோ அப்படிங்கிற இந்த தன்மை தான் வந்து நம்ம இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதோட எவ்வளோ தூரம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த டயக்ராம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து சோலார் ரேடியேஷன், சரிங்களா. இப்போ சூரியன்லேருந்து 2 பில்லியன்த் பார்ட், சரிங்களா, பில்லியனில் 2 பார்ட், சரிங்களா, 2 பில்லியன்த் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனோட வெளிச்சம் எல்லாமே வந்து எர்த்தை வந்து அடையுதானா, இல்லை, சரிங்களா, வெறும் 0.2% கம்மியாக, சரிங்களா, இவ்வளோ தான் வந்து இந்தியா தமிழ்நாடு எர்த்தை வந்து அடையுது. ஸோ அதை வந்து நம்ம 100% எடுத்துக்கிட்டா அந்த 100% இன்சுலேஷன் வந்து எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 6% 20% பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸை அப்சர்வ் பண்ணிடுது, அட்மாஸ்பியர் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது, கொஞ்சம் க்ளவுட்ஸ் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொஞ்சம் சர்ஃபேஸ் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ சர்ஃபேஸ்லேருந்து அந்த மாதிரி 100% உள்ள வந்துச்சு அப்படின்னா 100% வெளியே போயிடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பட்ஜெட், ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட் பட்ஜெட். ஸோ எவ்வளோ தூரம் ஹீட் வருதோ அவ்வளோ ஹீட் வந்து வெளியே போயிடும் கண்டிப்பாக, அப்போ தான் எர்த்து வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஸோ இதுதான் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் நம்ம கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த அல்பிடோ அப்படிங்கிறதுக்கான அந்த டேர்மை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேர்ம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் த சவுத் சென்ட்ரல் ரயில்வே, பின்வருவனவற்றில் தென் மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எது. ஆப்ஷன் ஏ செகந்திராபாத், ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி பிலாஸ்பூர்,
ஆப்ஷன் டி ஹப்ளி. ஸோ இது நாலில் வந்து என்ன கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து இந்தியன் ரயில்வே ஜோன்ஸை வந்து 17 ஜோன்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஒரு ஒரு ஜோனுக்கும் ஒன்று ஒன்று ஹெட் குவார்ட்டர், அந்த அதுதான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இதில் கொஞ்சம் ஜோன்ஸ் இருக்குது. இப்போ வந்து மும்பை சென்ட்ரல் ஜோனு எடுத்துக்கோங்க, மத்திய ஜோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னை. இதே நார்த் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நியூ டெல்லி. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சவுத்து சென்ட்ரல் ஜோன் வந்து செகந்தராபாத் சரிங்களா. சவுத்து சென்ட்ரல் ஜோன் செகந்தராபாத். இதே சவுத்து ஜோன் சரிங்களா, சவுத் ரீஜியன் ஜோனுக்கு வந்து சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஜோனுக்கு எது எந்தெந்த சிட்டி வந்து கேபிட்டல் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து செகந்தராபாத். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து செகந்தராபாத். அடுத்ததா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட். பின்வரும் எந்த வகை மழையில் உயரம் அதிகமாக செல்ல செல்ல மழைப்பொழிவும் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் இருக்கு. ஜியாகிரஃபியில் பார்த்துக்கோங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது, அந்தந்த ரெயின்ஃபால் எந்தெந்த இடத்துல அந்தந்த ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது, ப்ரிடாமினாக இருக்குது, அதோட மெக்கானிசம் என்ன, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்டிடியூட் அதாவது ஹைட்டு போக போக சரிங்களா, ஹைட்டு போக போக ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெயின்ஃபால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் வெப்பச்சலன மழை அதுவா, ஆப்ஷன் பி சைக்ளோனிக் ரெயின்ஃபால் சூறாவளி மழை அதுவா, ஆப்ஷன் சி ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் வழிமுக மழை அதுவா, இல்லை ஆப்ஷன் டி ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் மழை தடுப்பு மழை. ஸோ இந்த நாலு ரெயின்ஃபாலும் என்ன அப்படிங்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கரெக்டாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். எப்படி ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆன்சராக வரும் அப்படிங்கிறத வேணால் நான் இதில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் ரெயின்ஃபாலில் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மழை தடுப்பு மழை இந்த இதனால் பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக ரெயின்ஃபாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ மழை மேகம் இருக்குது சரிங்களா, மேகம் இருக்குது, மேகம்ல நிறையா தண்ணி இருக்குது சரிங்களா. இது போய் இதில் தான் மழை பெய்ய போகுது. உங்களுக்கு தெரியும் இல்லையா வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலோட இந்த பக்கம் விண்ட்வார்ட் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா மழை பெய்யும் சரிங்களா. இதே லீவார்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு மழை பெய்யாது, அதுதான் ரெயின் ஷேடோ ரீஜியன் சொல்லுவாங்க. லீவாடை வந்து ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலை இருக்கா மேகம் இருக்குது, இந்த மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மலையை கிராஸ் பண்ண போது இந்த மலையை இடித்து இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் மழை கொடுக்கும். ஆனால் இந்த மேகம் அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காலி மேகமாக போகும், எந்த விதமான ஈரப்பதமும் இருக்காது, அதனால இந்த இடத்துல எல்லாம் மழை இருக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலுக்கு, இதான் கான்செப்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மேகம் இந்த பக்கம் போகும்போது சரிங்களா, இங்கேருந்து மழையை தண்ணியெல்லாம் நல்லா வேப்பர்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணியோடு போகும் சரிங்களா. இந்த மேகம் இது போய் இங்கே இடிக்கும் சரிங்களா. நான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இந்த மேகம் இருக்குது, நல்லா தண்ணியோடு இருக்குது, இது போய் இதில் வந்து இடிக்குது. ஸோ இடித்தோடனே என்ன பண்ணும் அப்படின்னா மழையை பொழியும். இடிக்கிறதும் இல்லாமல் இந்த மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போகும் கரெக்டாக. இது தாண்டி போகணும் இல்லையா, அந்த மேகம் மேலே போகும், மேலே போகும், மேலே போய் இதை தாண்டி போகும். ஸோ இப்போ மேலே போக போக ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக. ஆல்டிடியூட்னா ஹைட்டு, மேலே போக போக ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சரும் கம்மியாகிட்டே போகும் கரெக்டாக. மேலே போக போக நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும். டெம்பரேச்சர் கம்மியாச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ தூரம் தண்ணி வச்சுருக்க முடியுமோ, அதனால எவ்வளோ தூரம் அந்த மேகத்தால் தண்ணியை கொள் பண்ணி வச்சுருக்க முடியுமோ அதோட தன்மையும் கம்மியாகும். இப்போ மேலே போக போக டெம்பரேச்சர் கம்மியாக அதனால் நிறையா தண்ணியை வந்து வச்சுக்க முடியாது மேகத்தால். இப்போ மேலே போக போக அது எல்லாத்தையும் கீழே விட்டுரும். இப்போ அதனால மேலே போக போக ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக மழையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரைட்டா. ஏன்னா மேகம் மேலே போக 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 டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக அதனால பிடிச்சி வச்சுருக்க முடியாது தண்ணியை, அது வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ரெயின்ஃபாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஓரோகிராஃபிக் ப்ரெசிப்டேஷன். ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ரெயின்ஃபாலும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். அடுத்ததா விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஃபெசிலிட்டேட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் சேட்டிலைட் கம்யூனிகேஷன். வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு நீண்ட தூர கம்பி இல்லா செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு உதவுகிறது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம அட்மாஸ்பியர் இந்த வளிமண்டலத்தை பார்த்தீங்க அப்படின்னா லேயர் லேயராக பிரித்து வச்சுருப்பாங்க கரெக்டாக. ஒன்று ஒரு தன்மை இருக்குது. ஸோ இந்த ஒரு லேயரில் மேலே போக போக உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும், இன்னொரு லேயரில் மேலே போக போக டெம்பரேச்சர் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய தன்மைகள் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எந்த லேயரில் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து எந்த லேயர் வந்து யூஸ் ஆகுது, எந்த ஸ்பியர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர். ஸோ இது இதுதான் அந்த வளிமண்டலத்தோட
ஐந்து அடுக்குகள். ஸோ இது உங்கள் புக்கில் வந்து டைரெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ், புக்கில் இதே இமேஜ் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே கீழே இருக்கிறது தான் ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் கால சூழ்நிலை, கால மாற்றம்லாம் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்குது. அதுக்கு மேலே ஸ்டேட்டோஸ்பியர், இங்கே தான் வந்து இந்த ஓசோன் மண்டலம் இருக்குது, சரிங்களா, ஓசோன் மண்டலம் இருக்குது. அடுத்தது மீசோஸ்பியர், சரிங்களா, அதுக்கு மேலே தான் வந்து இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மோஸ்பியருக்கு இன்னொரு பேர் வந்து அயனோஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா, தெர்மோஸ்பியர் அயனோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியரில் தான் வந்து இந்த எரிக்கற்கள், மீட்டியாஸு, அதே மாதிரி ஸ்பேஸ் ஷட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏரோப்ளைன் பறக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது, எல்லாமே வந்து இந்த தெர்மோஸ்பியரில் தான் நடக்குது. இந்த தெர்மோஸ்பியரில் தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ கால்குலேஷன், லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷனும் வந்து நடக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து தெர்மோஸ்பியர். இதுக்கும் மேலே இருக்கிறதா எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் வந்து அப்படியே மேலே போயிட்டு எதோட சேர்ந்துடும் அப்படின்னா ஸ்பேஸோட சேர்ந்துடும், சரிங்களா. இந்த எக்ஸோஸ்பியர்லேயும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹை டெம்பரேச்சராக இருக்கும், இங்கேயும் ஹை டெம்பரேச்சராக இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம ராக்கெட் சேட்டிலைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் வந்து பிளேஸ் பண்ணுவோம், எக்ஸோஸ்பியரில் தான் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தெர்மோஸ்பியர். த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ் டு த லோவர் அட்மாஸ்பியர் விச் இஸ் டைரக்ட்லி இன் கான்டாக்ட் வித் த சர்ஃபேஸ் இஸ் கால்ட். அதாவது தமிழில் பாருங்க, கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, பூமியின் மேற்பரப்பில் இருந்து வெப்ப ஆற்றலை வளிமண்டலத்துக்கு கீழே அடுக்கிற்கு நேரடியாக தொடர்பு மூலம் சொல்லிட்டாங்க, ஓகேவா, டைரக்ட் கான்டாக்ட், தொடர்பு மூலம் மாற்றும் செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே தொடர்பு அப்படின்னு எதெங்கியாச்சும் ஒரு தொடர்பு இருந்தால் அதுக்கு வந்து கண்டக்ஷன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து கண்டக்ஷன். ஸோ ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறையா டைப் இருக்குது, சரிங்களா. ஒன்று வந்து கண்டக்ஷன், கடத்தல் முறை. இன்னொன்று வந்து கன்வெக்ஷன், வெப்பச்சலன முறை, சரிங்களா. வெப்பச்சலன முறை அப்படிங்கிறது எந்த விதமான மீடியமும் இல்லாமல், அதாவது டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமல் கடத்தும், சரிங்களா, அதான் வந்து கன்வெக்ஷன். அடுத்தது வந்து அட்வெக்ஷன். அட்வெக்ஷனும் கன்வெக்ஷனும் ஒன்று தான். ஸோ கன்வெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெர்டிக்கலாக ஹீட்டை கடத்துச்சு அப்படின்னா அது கன்வெக்ஷன், இதே ஹரிசாண்டலாக ஹீட்டை கடத்துச்சு அப்படின்னா அட்வெக்ஷன், அவ்வளோதான். இன்னொன்று வந்து ரேடியேஷன், சரிங்களா. மூணாவது வந்து ரேடியேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் தேவையில்லை, மீடியமும் தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரியன், சூரியன்லேருந்து ஹீட் எல்லா பக்கமும் வெளியே போகுதுல, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரேடியேஷன் தான். ஸோ இந்த கன்வெக்ஷன், கண்டக்ஷன், அட்வெக்ஷன், ரேடியேஷன் வந்து இந்த இது இந்த ஒரு 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 பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிங்கன்னு வைங்க, அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதில் மூணுமே நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாத்திரம் ஹீட் ஆகுதா, இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் ஹீட் ஆகுது. ஸோ இது ஹீட் ஆகிறனால இதோட கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஹீட் ஆகுது இல்லையா. ஸோ இது ரெண்டும் கான்டாக்ட்லேருந்து இந்த ஹீட் இந்த கான்டாக்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் கண்டக்ஷன், கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போ இதில் கண்டக்ஷன் நடக்குது. இன்னொன்று கன்வெக்ஷன், அதாவது இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, சரிங்களா, வெறும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த பாத்திரம் சூடாகிறனால உள்ள தண்ணி சூடாகுது, சரிங்களா. இது ஒன்று ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த தண்ணியில் கீழ் லேயர் தானே, கீழே இதோட தீயோட கனெக்ட் ஆயிருக்கு, கீழே இருக்கிற லேயர் தானே, எப்படி மேலே இருக்கிற லேயரும் ஹீட் ஆகுது. ஸோ அதுதான் கன்வெக்ஷன். என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்குது ஹீட் ஆச்சு அப்படின்னா அது மேலே போகும், இப்போ மேலே இருக்குது கீழே வரும், இப்போ கீழே மேலே இருக்குது ஹீட் ஆகும், அப்படி இப்படி இப்படி ஒரு சர்க்குலேஷன்லேயே இருக்கும், சரிங்களா. இந்த நம்ம நிலத்தட்டுகள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நவருது, அதுக்கான ரீசனும் இந்த கன்வெக்ஷன் தான், சரிங்களா. இந்த மேக்மா, ஆஸ்ட்ரோஸ்பியர், கன்வெக்ஷன்னால தான் வந்து நிலத்தட்டுகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே கன்வெக்ஷனும் நடக்குது இந்த இந்த தண்ணி காய வைக்கிறதுல. இன்னொன்று வந்து இந்த 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 ஃப்ளேம் எரியுது பார்த்தீங்களா, ஃப்ளேம் எரியும் போது அது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது, கரெக்டாக நீங்கள் கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ரேடியேஷன். ஸோ ஒரு ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணீங்க அப்படின்னா, கீழே வச்சு சூடு பண்ணீங்க அப்படின்னா அதில் மூணுமே தெரியும் உங்களுக்கு, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், எக்ஸாம்பிள் தெரியும். ஸோ இது அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்பாங்க, நல்லா கொஸ்டினும் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படிங்கிறத. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆஃப் தமிழ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறை நெறிகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிற உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி ஆஃப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.